அஜீரணம் சரியாகும் மருத்துவம். மிளகு, வால்மிளகு, வெள்ளை மிளகு, கருமிளகு என்று மூன்று வகைப்படும். இதில் வெள்ளை மிளகு மிக மருத்துவ குணம் வாய்ந்தது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட விருந்து உண்ணலாம் என்று ஒரு பழமொழி உள்ளது. மிளகு 15 கிராம் தூள் செய்து நெய்யில் கலந்து சாப்பிட்டு வர உள் உறுப்புகள் ரணம் இருந்தால் சரியாகும், வெளி உறுப்பு ரணமும் இருந்தால் சரியாகிவிடும், விரைவில் குணமாகிவிடும். இதுபோல் 10 கிராம் மிளகும் சீரகம் 10 கிராமும் இவை இரண்டையும் பொடித்து சுடுநீர் கலந்து தினசரி சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு வர அஜீரணம், பசி மந்தம், புளியப்பம் அனைத்தும் சரியாகிவிடும், உஷ்ணபேதி கூட சரியாகிவிடும். வெள்ளை மிளகு அளவாக எடுத்து தாய்ப்பாலில் பொடித்து கலந்து ஒற்றை தலைவலிக்கு பூசி வந்தால் விரைவில் குணம் காணும். வெள்ளை மிளகை பொடித்து தண்ணீரில் கலந்து தொடைப்புண், உள் பாத்ரூம் சொல்லும் இடம் அனைத்து இடத்திலும் பூசி வந்தால் விரைவில் குணமாகிவிடும். வெள்ளை பூண்டு, மிளகு, வெற்றிலை, பனங்கற்கண்டு சாறு எடுத்து அதை தினசரி சாப்பிட்டு வர காது வலி சரியாகிவிடும், நெஞ்சு வலி சரியாகிவிடும். வெற்றிலையும் வெள்ளை பூண்டும் வெள்ளை மிளகும் இடித்து பொடித்து சாறு எடுத்து 2 சொட்டு விட்டு வர காது சீழ்வடிதல் குணமாகும், காது ரணம் குணமாகும். பிறகு இன்னொரு மருத்துவம் சொல்கின்றேன். திப்பிலி, சுக்கு, பனங்கற்கண்டு, வால்மிளகு 50 கிராம் சம அளவு பொடித்து காலை மாலை உணவுக்கு பின் பருகி வர மார்பு வலி தீரும், நெஞ்சு புண் ஆறும். உங்களுக்கு இந்த மருத்துவ குறிப்பு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க. விரைவில் குணமாகிவிடும். என் அனுபவ மருத்துவம் இது.